மாணவர்களே, பெற்றோர்களே, வணக்கம். இது யாருக்கான நிகழ்ச்சி அப்படின்னா, ப்ளஸ் டூ ஃபெயிலு, டிப்ளமோ அரியர்ஸ் இருக்குது, பிஇ பிடெக்கில் அரியர்ஸ் இருக்குது, இப்படி யாரெல்லாம் அரியர்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு மேற்கொண்டு அந்த அரியர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண எனக்கு மனசு இல்லை, நான் எனக்கு வந்து படிக்கக்கூடிய மனநிலையே இல்லை, நான் வெக்ஸ் ஆகிட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், வெக்ஸ் ஆகிட்டேன், திரும்பி நான் எழுத மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கான நிகழ்ச்சி இது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, நான் வெக்ஸ் ஆகிட்டேன், ஓகே, நீங்கள் திரும்ப எழுத வேணாம், இப்படி இருந்த லைஃப் போயிடுமா, வெக்ஸாயிட்டேன், நான் ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை டிப்ளமோ அரியர்ஸ் வச்சுட்டேன், நான் மொத்தமே 21 பேப்பர் 15 பேப்பர் அரியர்ஸ் வச்சுட்டேன், எனக்கு பேப்பர்ஸ் அரியர்ஸ் அதிகமாக இருக்குது, இனிமேல் நான் எழுதக்கூடிய மனப்போக்குமே படிக்கக்கூடிய மனநிலைன்ட்டு இல்லை, அப்போ உங்கள் லைஃப் இதோடு போயிடுறதா? நீங்களும் என்ன பண்ணலாம், ஒருவேளை நீங்கள் பிஇ பிடெக்கில் நீங்கள் அரியர்ஸ் வச்சு இப்போ சப்ஜெக்டில் பாஸ் ஆகி டிஸ்டிங்ஷன், அதாவது அந்த கல்லூரியிலேயோ அந்த பாலிடெக்னிக்லேயோ இல்லை மாவட்டங்களையும் முதலிடம் பெற்றிருந்தால், உங்களுக்கு என்ன ஜாப் கிடைக்குமோ, உங்களுக்கு என்ன மரியாதை அந்த சமூகத்தை கிடைக்குமோ, உங்களுக்கு என்ன மாதிரி சம்பளம் கிடைக்குமோ, உங்களுக்கு எந்த மாதிரி உயர்வான பதவி கிடைக்குமோ, அதே இடத்த அடையிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது, மாற்று வழி இல்லையா. சொல்லுவாங்க இல்லையா, இங்கேயும் பைபாஸ் அடைஞ்சிருக்கு, ஹைவேலையும் பைபாஸ் இருக்குது, வாழ்க்கை பயணமாக சரி, இந்த வாழ்க்கை பயணமாகட்டும், இந்த வழி பயணமாகட்டும், பைபாஸ் ஒன்று இருக்கா இல்லையா, எதுக்கு மனிதனுக்கு கை ரெண்டு, கால் ரெண்டு, கண்ணு ரெண்டு கொடுத்தான், ஒன்றே ஒன்று வச்சுருவோம்னா, வானம் மட்டும் இருக்க பூமி இருக்குல்ல, அது போல் உங்களுக்கு இன்னொரு மாற்று வழி இருக்குது. அது என்ன மாற்று வழி அப்படின்னாக்க, அதை விட்டுருங்க, இப்போ வேறு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது நம்ம வந்து திரும்பி இந்த அரியர்ஸ் எழுதாமல், ஆனால் ஒரு வேளை அந்த அரியர்ஸ் எழுதாமல் நம்முடைய சக நம்ம கூட படித்த மாணவர்கள்லாம் ஒரு உயர்வான பதவிக்கு போகிறோன்னா, அவங்களோட உயர்வாக போகிறதுக்கு நல்ல வழி என்ன இருக்குது அப்படின்னு தேடுங்க. அந்த தேடல் தான், அந்த தேடலுக்கான விடை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகக்கூடிய இந்த பயிற்சிகள். என்னென்ன பயிற்சி அப்படின்னாக்க, என்ன பண்ணி யாராவது அரியர்ஸ் வச்சுருப்பீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் வச்சுருப்பீங்க, அரியர்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை தாண்டி ப்ளஸ் டூ முடிச்சிருப்பீங்க, ப்ளஸ் டூ அரியர்ஸ் வச்சுருப்பீங்க, ஆனால் குறிப்பாக கண்டிப்பாக 10th பாஸ் ஆகணும், உங்களோட அடிப்படை தகுதி மினிமம் 10th வேணும், 10th பாஸ் ஆகணும். சார் 10th நான் விளையாட்டா சார், நானும் வரலாம்னா அது வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அது வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறது ப்ளஸ் டூ ஃபெயிலு, டிப்ளமோ அரியர்ஸ் அண்டு பிஇ பிடெக் அரியர்ஸ், அல்ல எனி டிகிரி அரியர்ஸ், என்ன டிகிரி எனி டிப்ளமோ அரியர்ஸ், அவங்களுக்கான நிகழ்ச்சி அது. அதான் ஏன் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நிறைய பேப்பர் சரியாக இருந்தால் நமக்கே எழுதி, நான் எப்போ எழுதி அது எப்போ படித்து திரும்பி வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம அந்த மாதிரி மனநிலைக்கு வந்துடுவோம். ஒன்று நீங்கள் வந்து அந்த மனசு தளர்ந்துடாதீங்க, உங்களுக்கும் உடனடி வேலை, உயர்வான பதவி, மதிப்பான வேலை, யார் சிபாரசு இல்லாமல் விழா ஃப்ரீ விசா கிடைக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதே வாய்ப்பு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வலதுகைன்றாங்க, ஏதாவது பொருளை கொடுத்தா வலதுகையில் கொடுறா அப்படின்றாங்க, துண்ணூர் எடுத்துச்சு வலதுகையில் பூசுறா அப்படின்றாங்க. அந்த வலதுகைக்கு ரெண்டும் நம்ம உடம்புலாம் ஒட்டியிருக்கு, ஆனால் இதுக்கு ஒரு மரியாதை, அதுக்கு ஒரு மரியாதை, இடது கையாக பிறந்தோம் இதோட தவறா, ஆனால் இதுக்கு என்ன அத்தனை சகிப்புத்தன்மை இருக்குது, ரெண்டும் கை தான், ரெண்டுமே இந்த கையில் என்ன பண்ணுவாங்க, இந்த கை இல்லாதவங்க இந்த கையில் சாப்பிடுவாங்க, ஸோ அதுபோல் ரெண்டுமே கை தான், ஸோ அதனால் ஒரு கை அப்போ வலது கைக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்தா இடது கை வெட்டி வேண்டியது, ஏன் ஆண்டவன் படைக்கும் போது இந்த கையை வச்சு படைக்கணும், அப்படி தான் அந்த என்னென்ன எல்லாத்துமே ரெண்டு ரெண்டாக இருக்கும். ஸோ ஒரு மாணவன் பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்து போயிருப்பா, இன்னொரு மாணவன் நீங்கள் அரியர்ஸ் வச்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கான விட என்ன இருக்குது, உங்களுக்கு சகிப்புத்தன்மை ஆண்டவன் இப்போ கொடுத்துருக்கான், இந்த சகிப்பு அதனால் நீங்கள் வந்து அது மனசு தளர்ந்துடனா, உங்களுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னாக்க, சேஃப்டி மேனேஜ்மெண்ட், சேஃப்டி இன்ஜினியரிங் படிங்க, சேஃப்டி இன்ஜினியரிங் ஒரு வருஷம் படிக்கலாம், சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாம் இல்லையா, அது அது படிச்சு போனீங்கன்னா, உங்கள் கூட ப்ளஸ் டூ பாஸ் ஆனவன் அரியர்ஸ் வச்சு போயிடலாம், நம்ம வந்து நீங்கள் நம்ம வேறு கோர்ஸ் அங்கே முடிச்சுட்டேன், இன்ஜினியர் தான் வருவான், ஒரு சிவில் இன்ஜினியராகவோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவோ மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ ஏதாவது இன்ஜினியர் தான், இனி இங்கே உலகத்தில் கூடிய ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி, துபாய், குவைத்து, கத்தார், சவுதி, சிங்கப்பூர் இது போன்ற கண்ட்ரிகளுக்கு அந்த பையன் இன்ஜினியராக வருவான், யார் உங்கள் கூட படித்த சக நண்பன், உங்கள் கிளாஸ்மேட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த அதே இண்டஸ்ட்ரியில் சேஃப்டி ஆஃபீஸராக இருப்பீங்க, அங்கே சேஃப்டி என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆக்சுவலிங்க நீங்கள் பிஏ அரியர்ஸ் வச்சுருக்கீங்க, டிப்ளமோ அரியர்ஸ் வச்சுருக்கீங்க, ஆனால் அதன் பிறகு நீங்கள் படித்த ஒன் இயர் கோர்ஸ், ஒரு வருஷம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்ன படிச்சிங்க, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சிங்க, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அங்கே போய் நிற்கும் போது நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸராக இருப்பீங்க, அது ஃபெயிலான நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸர், பாஸ் ஆன அவர் என்ன பண்ணுற, இன்ஜினியர், வெறும் இன்ஜினியர், அந்த என்ன ஃபீல்டில் படித்தாரோ, எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதா அவர் கேட்கணும், ஏன்னா நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸர், நீங்கள் சொல்கிறதா அரியர் சொச்ச, நீங்கள் சொல்கிறதா பாஸ் பண்ண அவர் கேட்கணும், இதுதான் உலகங்கிறது. எப்படி நீங்கள் சொல்கிறீங்களா, கிண்டல் பண்ணீங்களே, நல்லா படித்தவன் டாக்டர் ஆயிடுறான், ஐஏஎஸ் ஆயிடுறான், அறவரையாக படித்தவன் பிஸ்னஸ் பண்ணுறான், ஒன்றுமே இன்னும் நாலாவது அஞ்சாவது படித்தவன் வந்து அரசியல்வாதியாக பேர் சட்டத்தை ஏற்றுறான், கல்வி அமைச்சராக இருக்கான், அந்த அமைச்சராக இருக்கான், அந்த அமைச்சராக இருக்கான், சுத்தமாக பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன் சாமியராக எல்லாரையும் தான் காலில் அவ்வளோ வைக்கிறான் அப்படின்னு படிச்சிங்கல்ல, இதுதான் இதுதான் இதுவும் ப்ராக்டிக்கல் லைஃப் தான். இதுபோல் நீங்கள் அரியர்ஸ் பட்ச நீங்கள் அங்கே உயர்வான இடத்துல இருப்பீங்க, ஆனால் ஒன்று அதை முறையான வழியில் முறையான கல்லூரியில் நல்ல கல்லூரியில் அந்த முறையான கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிச்சு போகணும். அப்படி நீங்கள் படித்து போகிறதுக்கு மூணு வழிகள் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, இதில் நீங்கள் நான் குறிப்பிட்டு நான் பிஇ மாணவர்கள் மட்டும் சொல்லலை, பிடெக் மாணவர் மட்டும் சொல்லலை,
யாரை சொல்கிறேன், டிப்ளமோ இல்லை என்பிஏ பிஎஸ்சி பிகாம் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சில பேர் அரியர்ஸ் வச்சிடறான். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னாக்க, மூணு விதமான கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அந்த மூணு விதமான கோர்ஸ் என்ன அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு ஏன் படிக்க சொல்கிறேன்னா, இது படித்தா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேலை, குறிப்பிட்டு சொல்ல முடியாது, இந்த துறையில் தான் வேலைன்னு சொல்ல முடியாது. நீ பெப்சி கோக்கு பிரிட்டானியா கம்பெனி, நீ பார்லஜி கம்பெனி, என்ஃபீல்டு கம்பெனி, ஹூண்டாய் கம்பெனி, மாருதி கம்பெனி, அசோக் லாண்ட் கம்பெனி, கப்பல் விமானம், இப்போ என்ன என்ன உங்கள் கையில் கட்டுற வாட்சு, மோதிரம், பேனா, பென்சில், வீட்டில் இருக்க டிப்ளெட், கிரைண்டர், மிக்ஸி, எதெல்லாம் ஒரு குவாலிட்டியான தரமான பிராண்டட் பொருட்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்கோ, அந்த பிராண்டட் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் நீங்கள் எல்லாத்துலேயும் சேஃப்டி ஆஃபீஸர் போகலாம். சுகர் ஃபேக்ட்ரிலேருந்து எல்லா சிமெண்ட் ஃபேக்ட்ரிலையும் எல்லாத்தையும் போகலாம். அப்போ சேஃப்டிக்கு என்னடா அப்படின்னா, வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஆனால் சேஃப்டி படித்த மாணவரோட எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால அரியர் சொல்ல நீங்கள் இந்த ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு ஈஸியாக போகலாம். யாரும் தயவும் தேவையில்லை, யார் தயவும் தேவையில்லை, லட்சத்தில் சம்பாதிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு 100% உண்மை. ஏன்னா மற்ற விளக்கங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு காலகட்டத்தில் நிலைமையில் இருந்து அரியர்ஸ் வச்சு இங்கே வந்து படிச்சுட்டு இன்றைக்கி லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருக்கா, அவங்களுடைய முகவரினை தர நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக நீங்கள் விசாரிச்சுக்கலாம் இல்லையா. விசாரிக்கும் போது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சரியாக வரும். ஓகே, இல்லை நான் சொல்லாத விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் இது யாருக்கு ரொம்ப ஆப்டானதுன்னா, சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பிஇ பிடெக்கு அல்லது டிப்ளமோவில் சிவிலில் யார் அரியர்ஸ் வச்சிங்களோ டோட்டலாகவே சில பேர் டிஸ்கன்யூ ஆகிருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணி 3 ஃபீஸ் கட்ட முடியாமல் டிஸ்கன் பண்ணி, ஏதோ பிரச்சனை இல்லை, நாட் ஓன்லி ஃபீஸ், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக அந்த பாலிடெக்னிக்கலையோ இல்லை வந்து இன்ஜினியரிங் காலேஜோ படிப்பை தொடர முடியாமல் போயிருக்கலாம். அவங்களும் என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சிவிலில் போய் 1 படிச்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் போயாவது என்ன பண்ணுங்க, சிவிலில் சேர்ந்து 1 கிளாஸ் போயிருப்பீங்க. அப்போ உங்கள் மனநிலை என்ன இருக்குது, சிவில் படிக்கிறது நீங்கள் தயாராகிட்டீங்க, அந்த மனப்பக்குவத்தை ஆண்டன் கொடுத்துட்டான். அந்த மாதிரி மாணவர்கள் லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் படிங்க. லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா 1 தான் பயிற்சியே, அந்த 1 பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் இம்மீடியட்டாக சிவில் இன்ஜினியரை விட மேலே போகலாம். அதான் சர்வேயர் இல்லையா நீங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் உண்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே நீங்கள் சர்வேராக ஜாயின் பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சர்வேராக ஜாயின் பண்ணிங்கன்னா மினிமமாக இப்போ 50-60,000 சம்பளம் கவர்மெண்ட்டில். அதை வீறி அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னாக்க, சாதாரணமாக வீட்டில் ஒருத்தர் நீங்கள் அடக்க வரான்னு வச்சுக்கலாம், ஒரு சர்வேயர் வராருன்னு வச்சுங்க, நம்ம கொடுக்குற டிப்ஸு 2000 தரும், கொடுக்க மினிமமாக 2000, ஒரு டிப்ஸு 2000 தரும், 2000 டிப்ஸ் யாரும் கொடுப்பாங்களா, நமக்கு தெரியும். சர்வேயர் வந்து அளந்துட்டார்னா அது அவரோட கடமை. ஆனால் கிராமத்து மக்கள்கிட்ட கூட அந்த விழிப்புணர்வு இருக்குது, ஒருத்தர் வந்து அளந்தார்னாக்கா அவர் வந்து சர்வேருக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணத்துக்கு குறைஞ்சமாக 1000 கொடுக்குறாங்க. நம்ம சாப்பிட்ட ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 100-50 கொடுக்குறது பெரிய விஷயம். ஆனால் சர்வேருக்கு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுத்தா கூட இப்படி 30 அளந்தாலும் 32-60,000 இதே வந்துடும். அப்போ சம்பளம் 60,000 கிட்டத்தட்ட 1 சம்திங் வருது. ஸோ இதை பேர் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் அதை லஞ்சமாக கேட்கறதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டிக்கிறாங்க. நம்ம லஞ்சம் கேட்கணும், அளந்துட்டு விடுவோம், கொடுத்தா வாங்கி கொடுக்கணும் வந்துட்டே இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, சர்வேயர் படித்தவங்க ஃபாரினில் நல்ல மதிப்பு, நல்ல சம்பளம். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எதுக்குமே நான் பிரயோஜனம் பண்ண மாட்டேன்னு ஒதுக்குறாங்கல்ல, எனக்கு ஒன்றும் ஒரு மண்ணும் தெரியாது, இந்த உலகத்தை எல்லாம் புழைக்கிய வழியில் எல்லாம் முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, உலகம் வேணால் முடிவு பண்ணுறவங்களை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, நீங்கள் மட்டும் முடிவே இன்றைக்கி பண்ணக்கூடாது, நான் தாண்டா புலப்பேன் முடிவு பண்ணும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு டோட்டலாக 10th மட்டும் பாஸ் ஆகணும், நான் எல்லாம் மொத்தம் 40 சார், 40 அரியர் வச்சுட்டேன் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிடாங்க. இந்த திறமை என்ன பண்ணால், ஹோட்டல் கேட்ரிங், கேட்ரிங் படித்தவங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் எல்லா கண்ட்ரிக்கு போகலாம் மறந்துடுறாங்க. அதனால் நீங்கள் கேட்ரிங் படிங்க, கேட்ரிங் 1 பயிற்சி கொடுப்போம், 1 பயிற்சி கொடுத்து 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு அனுப்புவோம். எங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எங்கே அனுப்புவோம், அங்கே நீங்கள் போய் என்ன பண்ணணும், அங்கே முழுமையாக இப்போ ஸ்டார் ஹோட்டல் ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது, ஸ்டார் ஹோட்டலில் ஹைஜீன் எப்படி பார்க்குறாங்க, ஹைஜீன் அண்ட் சானிடேஷன், அதாவது சுகாதாரம் எப்படி இருக்குது, சுற்றுப்புற சுகாதாரம் எப்படி இருக்குது, உணவு சுகாதாரம் எப்படி இருக்குது, நபரோட பர்சனல் சுகாதாரம் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு, அந்த ஸ்டார் ஹோட்டலோட ஆப்ரேஷன், அந்த இது மாதிரி கிச்சன் எப்படி இருக்கும், எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு 3 வந்துட்டீங்கனாக்க, இந்த உலகத்தில் உங்களை முன்னின்று நடத்துறது, உங்களுக்கு சிபாரிசு பண்ணுறதுக்கு இங்கே எவனும் தைரியம் கிடையாது, உங்களோட தகுதி மட்டுமே போதும். அதனால் அரியர் சொச்சா எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, உங்களை எந்த வகையில் தகுதிப்படுத்திக்கிட்டாக்க, எந்த துறையில் தகுதிப்படுத்திட்டாக்க, என்ன பண்ண உங்களுக்கு தரமான வேலைக்கு யார் தயவுன்றி போய் லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது அழகான விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரியர்ஸ் உள்ளமானாலும் உங்களுக்கு அடுத்த வாழ்க்கை அதுமாதிரி, நீங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த அரியர்ஸ் இல்லாமல் ஜெயிச்சிருந்தா என்ன வாழ்க்கை கிடச்சிருக்குமோ அதை விட கூடுதலான அந்த வாழ்க்கை தான் நான் சொல்லக்கூடிய இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வேயர் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இது நீங்கள் கேவலமாக நினச்ச வேணாம் புரியுங்களா. ஸோ அதனால் நல்லா பயன்படுத்திங்க, இது உலகெங்கும் வேலை இருக்குது, மறந்துடாங்க. இதுக்கு அரசாங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த மாதிரி பயிற்சி எங்கே தராங்க அப்படின்னாக்க, இந்த டீட்டெயில்ஸ் போட்டுக்க பாருங்கள், இந்த இடத்துல பயிற்சி தராங்க.
இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுங்க. அதை சொல்ல மறந்துறேன். எல்லாம் படித்து முடிச்சுட்டு பாஸ்போர்ட் எடுத்து 3 மாதம் வெயிட் பண்ண சார், 4 மாதம் வெயிட் பண்ண சார், பாஸ்போர்ட் எடுத்துங்க. தேவையில்லா பிரச்சனை மாட்டிக்காதீங்க. ஐ மீன் பிரச்சனை மாட்டோம், பாஸ்போர்ட் கிடைக்காது. ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கான லைஃப் நல்ல பிரே ஒரு ஒளிமயமான லைஃப் காத்திருக்கு. எங்கே காத்துக்கோ அது உங்கள் உள்ளத்தில் தான் காத்திருக்கு. என்ன நம்பிக்கை? உங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை விடுவாங்க. இதுக்கு ஒரு பயிற்சி உண்டு. இது வந்து பயிற்சி நிறுவனம் தான். இது வேலை வாங்கி தர வேலை வாய்ப்பு நிறுவனம் அல்ல. உங்களை என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் ஏன் இப்போ லட்ச லட்சமாக கட்டி வெளிநாடுகளுக்கு சுண்ணாம்பு படிப்பதற்கும் கம்பி கட்டுறதுக்கும் ஏன் போகிறீங்க? உங்கள்கிட்ட தகுதி இருக்கே, அதை பயன்படுத்திட்டு இங்கேயே என்ன பண்ண, ஒரு கிராஃப்ட் மேன். கிராஃப்ட் மேனாக யார்? ஒரு தொழில் கை விளைஞன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே என்ன பண்ணுவாங்க, அது ஸ்கில்டு. உடலை பயன்படுத்திப்போங்க, நம்ம உங்களுக்கு மென்டலை பயன்படுத்திப்போங்க. அதுக்கு நம்ம உங்களுக்கு ஒரு கலை, ஒரு சமையல் கலையை கற்றுக்குங்க. இல்லை வந்து ஒரு சர்வேங்கிற அது ஒரு கலையை, ஒரு பொறியியல் கற்றுங்க. அப்படின்னா பாதுகாப்பு மேலாண்மை மேனேஜ்மெண்ட் எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுங்க. சில மூணு தெரிஞ்சு போனால் ஈஸி, ஈஸி ஜாப் உங்களுக்கு ஈஸி. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வேலை எல்லாமே எல்லாமே உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஈஸி தான். இதுதான் ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்த அடுத்த வாய்ப்பு. சரியாக பயன்படுத்துங்க. மற்ற விளக்கங்களை இதில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.